வைத்து மீண்டும் அவர்கள் அதிகாரம் பெற்றுவிட வேண்டும் என்பதில் மட்டும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் பத்திரிகையாளர் என்ற போர்வை மட்டும் தான் அவர்களிடம் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஒரு கட்சிக்கு சாதகமாக அவர்கள் காய் நகர்த்தி வருகிறார் இந்திய தேசம் முழுவதற்கும் இன்று அவசர ஊட்டி திட்டத்தை கொண்டு வந்து இருபத்தி இரண்டு மாநிலங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்துகிறது அது இந்த சாதி கட்சி செய்ததுதான் சாதி கட்சி சாதித்ததுதான் பொய்யகள நாளும் புகழ் விளைத்தல் என்பியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் அகல கல் தோன்றி மன்தோன்றா காலத்தே வாலோடு முன்தோன்றிய மூத்த குடியின் முதற்குடி மக்களே என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பிற்கிணிய என் உயிரினும் மேலான அன்பின் உறவுகளே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற போராட்டத்திற்கு ஒவ்வொருவரும் இப்பொழுதிருந்தே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாம் இதுவரையில் ஐந்து கட்ட போராட்டங்களை முடித்திருக்கிறோம் ஆனால் அரசு இதை கண்டுகொண்டதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அரசு அதற்கான அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் உரிமையற்று கிடக்கும் இந்த சமூகம் போராட்ட களத்திற்கு வருவதற்கான காரணம் என்னவென்பதையோ அவர்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணமோ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு துளியும் இல்லை நம்மை வைத்து மீண்டும் அவர்கள் அதிகாரம் பெற்றுவிட வேண்டும் என்பதில் மட்டும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது இதை ஒவ்வொரு இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும் இந்த போராட்டம் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஐந்து கட்ட போராட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த போராட்டத்தை அவ்வளவு எளிதாக ஆளுகின்ற அரசு கையாளுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி பேரினத்தின் பெருங்குடி மக்களே இவ்வளவு காலமாக நாம் சிதறி சிதறி கிடப்பதால் தனி மனித வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு கிடப்பதால் ஒரு சமூகமாக ஒன்றிணைந்து நாம் பயணிப்பதை தவிர்த்து நிற்பதால் நமக்கு பல பேரிழப்புகளை சமுதாய ரீதியில் நாம் சந்தித்து வருகிறோம் சமீபத்தில் சில முகநூல் பதிவுகளிலே யூடியூப் சேனல்களிலே சில பத்திரிகையாளர்கள் தேவையற்ற கருத்துக்களை வன்னியர் சமூகத்திற்கு எதிராக பரப்பி வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் உயர் திரு ரவீந்திரன் துரைசாமி உயர் திரு ஐயநாதன் உயர் திரு சவுக் சங்கர் இன்னும் இதை போன்ற சில பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இப்படி கீழ்த்தரமான வன்னிய மக்கள் மீது தேவையற்ற விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ஏன் இவர்கள் நம் நமக்கு எதிராக இந்த தேவையற்ற குரலை எழுப்பி வருகிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இவர்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வை மட்டும்தான் அவர்களிடம் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஒரு கட்சிக்கு சாதகமாக அவர்கள் காய்நகர்த்தி வருகிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் தொடர்ந்து இதைத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள் எந்த மக்களுக்கும் சாதகமாக அவர்கள் அரசியல் செய்யவில்லை அவர்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் அவர்கள் எந்த விவாதத்திலும் அமருவதில்லை அவர்கள் ஒரு இயக்கங்களுக்கு அவர்கள் எந்த கட்சிக்கு சாதகமாக பயணிக்கிறார்களோ அந்த கட்சி என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த தலைமை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இங்கே குரலாக பதிவு செய்கிறார்களே தவிர பொது தளத்தில் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இவர்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற பொது நலமற்றவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்ன அவ்வளவு பெரிய மேதாவியா உயர் ரவீந்திரன் துரைசாமி உயர் திரு ஐயநாதன் உயர் திரு சவுக் சங்கர் சொல்லுகிறார் வன்னியர் கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி அது என்று சாதி கட்சி தான் உலகம் இந்தியா இந்திய தேசம் முழுவதற்கும் இன்று அவசர ஊர்தி திட்டத்தை கொண்டு வந்து இருபத்தி இரண்டு மாநிலங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்துகிறது அது இந்த சாதி கட்சி செய்ததுதான் சாதி கட்சி சாதித்தது தான் இதையெல்லாம் உங்களால் பேச மனம் வராதா கிராம திட்டத்தை கொண்டு வந்து சாதிக்காக தனி மனித தனி மனிதனுக்காக கொண்டு வரப்பட்டதா இல்லை ஒரு சாதிக்காக கொண்டு வரப்பட்டதா இதையெல்லாம் யார் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி செய்தது ஒரு தனி மனிதருக்காக செய்யவில்லை ஒரு தனி ஒரு சாதிக்காக செய்யவில்லை இந்த தமிழ் சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் அயராது உழைத்த எங்கள் உயர்த்திரு ஐயாவின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது மக்கள் களத்தில் இன்று மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு குரல் என்றால் அது உயர்த்து ஐயா மட்டும்தான் தேவையற்று அவர் ஒரு சமூகத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு சாதிக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அல்லவா இவர் கேட்க வேண்டும் இடஒதுக்கீடு என்று பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் தவறான விவாதங்கள் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் என்றால் மூன்று சதவீதம் இருக்கின்ற மக்களுக்கும் இருபது விழுக்காட்டில் ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை எடுத்து போய்விடுகிறார்கள் நாங்கள் இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த ஒரு பெரும் சமூகத்திற்கு நீங்கள் நூத்தி எட்டு சாதிகளை சேர்த்து இடஒதுக்கீடு கொடுத்ததில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை பேசுவதற்கு ஒரே ஒரு பத்திரிகையாளரை காட்டுங்களேன் பொது தளத்தில் பேசுவது என்றால் நீதியை பேசுங்கள் நியாயத்தை பேசுங்கள் இந்த மக்கள் கேட்பது நியாயமா சரியா தவறா என்பதை பேசுங்கள் நீங்கள் இது தவறு என்று சொல்லுகிறீர்களா என்பது என் கேள்வி நாங்கள் இடஒதுக்கீடு கேட்பது தவறு என்று சொல்லுகிறீர்களா என்றால் எங்கள் சமூகம் இடஒதுக்கீடு அற்றே கிடக்க வேண்டும் என்பதா உங்களின் வாதம் உயர் திரு ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறார் வன்னியர் சமூகத்தை ஒன்றும் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் எடப்பாடி துரைசாமிக்கு இல்லை என்று வன்னியர் சமூகத்தை எடப்பாடி துரைசாமி ஒருபோதும் தூக்கி உயர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த தேசத்தின் குடிமக்களான எங்களுக்கு எங்களுக்கான உரிமையை ஆளுகின்ற அரசு கொடுக்க வேண்டியது கடமையா இல்லையா அதை பேசுங்கள் இந்த சமூகத்தில் இந்த தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகம் என்பது வன்னியர் மக்கள் அவர்கள் இந்த நாற்பது ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய போராட்டங்களையும் இவ்வளவு பெரிய இன்னல்களையும் மீண்டும் மீண்டும் போராட்டம் வன்னியர்கள் போராட்ட களத்திற்கு வருகிறார்கள் போராடுகிறார்கள் ஏன் போராடுகிறார்கள் ஏன் இந்த அரசுகள் இவ்வளவு நாட்களாக இதை கண்டுகொள்ளவில்லை வன்னிய மக்களின் வாக்குரிமை அத்தேவா நீங்கள் அதிகாரம் பெறுகிறீர்கள் வன்னிய மக்களின் வாக்குரிமையை பெற்றுதானே நீங்கள் அதிகாரத்திற்கு வருகிறீர்கள் அப்படி என்றால் அந்த மக்களுக்கான உரிமையை கொடுக்க மட்டும் ஏன் நீங்கள் முன் அவர்கள் கேட்டாலும் அதற்கு பல காரணங்களை கற்பிப்பதின் பொருள் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவர்களுக்கு கொடுக்க கூடாது இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற வரையறை கொடுத்திருக்கிறதா பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூகத்தில் பொருளாதாரத்தில் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த பொருளாதார ரீதியிலோ சமூக ரீதியிலோ இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பில் கல்வியில் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ இவர்களை சமூக ரீதியில் மேலே கொண்டு வருவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டை சரி சமத்தில் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் ஆண்ட அரசுகளின் வேலை என்ன இதை நீங்கள் செய்ய முன்வரவில்லை என்றால் உங்களுக்கு எதற்கு அதிகாரம் ஓட்டு அரசியல் செய்கிறீர்கள் அல்லவா நீங்கள் எங்களை பார்த்து சாதி அரசியல் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் ஓட்டரசியல் செய்கிறீர்கள் ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் ஓட்ட அரசியல் தானே செய்தீர்கள் மக்கள் முன் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் பணம் கொடுத்து வாக்கு பெறுகிறீர்கள் சாராயக்கடை மூடிவிட்டால் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறீர்கள் இப்படி ஓட்டரசியல் தானே செய்கிறீர்கள் மக்கள் சார்ந்து நீங்கள் அரசியல் செய்திருந்தால் மக்களுக்கான உரிமைகளை பற்றி சிந்தித்திருப்பீர்கள் ஒரு பத்திரிகை என்றால் அது மக்களுக்காக செயல்பட வேண்டும் சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளை மக்கள் முன்னே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் ஒரு பத்திரிகை ஒரு தொலைக்காட்சி என்றால் மக்களுக்கு என்ன அநீதிகள் நிகழ்கிறதோ அதை சுட்டிக்காட்டி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் ஒரு தொலைக்காட்சியின் பணியாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே தொலைக்காட்சிகள் செய்கின்ற வேலை என்ன அவர்களுக்கு ஒத்துமூதி கொண்டிருக்கிறது இல்லாத பெருமைகளை பேசிக்கொண்டிருக்கிறது இல்லாத பிம்பத்தை இல்லாத விஷயங்களை பெரிய பிம்பமாக்குகிறது அவர்கள் பெரிய மேதாவிகளை போல காட்டுகிறது இதுவா உங்களின் தொழில் என்றால் நீங்கள் கூலிக்கு மாறடிக்கிறீர்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த ஒரு பெரும் சமூகம் கத்திக் கொண்டிருக்கிறதா இது உங்கள் காதில் கண்ணில் படவே இல்லையா இந்த சமூகம் ஏன் ரோட்டிற்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்கவே மாட்டீர்களா இதையெல்லாம் நாங்கள் பேசினால் சாதி அரசியல் பேசுகிறோம் எங்களுக்கான உரிமையை வேறு எந்த வழியில் கேட்க வேண்டும் என்று நீங்களாவது சொல்லுங்கள் கேட்கிறோம் ஐயா வாக்கரசியல் பண்ணுகிறார் சாதி அரசியல் செய்கிறார் என்றெல்லாம் பேசுகிறீர்கள் சரி நாங்கள் வன்னிய மக்கள் எங்களுக்கான உரிமை வேண்டும் வேறு எப்படித்தான் நாங்கள் கேட்பது எங்களுக்கான உரிமை நீங்கள் தரவே மாட்டீர்கள் நாற்பது ஆண்டு காலமாக எங்கள் போராட்டம் நடக்கிறது இந்த நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று இந்த அரசுகள் எண்ணுகிறது போதும் 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 பாட்டாளி பேரினத்தின் பெருங்குடி மக்களை தயவு செய்து சிந்தியுங்கள் இனியாவது சிந்தியுங்கள் இப்படிப்பட்ட போராட்டக் களம் மீண்டும் மீண்டும் நாம் காண வேண்டுமா என்பதை என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி பேரினத்தின் பெருமக்கள் தான் சிந்திக்க வேண்டும் எத்தனை காலத்திற்கு நாம் போராட்ட களங்களை கண்டுகொண்டிருக்க வேண்டும் உயர் திரு ஐயா அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்த போராட்டத்தை நாம் வெற்றிகரமாக முடித்தாக வேண்டும் தொடர்ந்து போராட்டங்களை எத்தனை போராட்டங்களை ஆனால் அரசுகள் சிந்திக்க தவறுகிறது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த போராட்டம் இதே நிலையில் இருக்கும் என்பது அரசு சிந்திக்க யோசித்துக் கொண்டிருந்தால் அது தவறான விளைவுகளை அரசுக்கு எதிராக மாறும் என்பதை யோசிக்க வேண்டும் இந்த அரசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் போராட்டம் மீண்டும் தமிழகத்தில் திரும்பக்கூடாது என்பதை அரசுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது இப்படியே இருக்கும் இதே நிலையில் நடந்துவிடும் சாதாரணமாக ஒரு நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்டு ஒரு கோரிக்கை மனுக்களைத்தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் செய்து வருகிறோம் கொடுத்து வருகிறோம் ஆனால் இது போராட்டமாக உருமாறினால் எப்படி இருக்கும் என்பது ஆட்சியாளர்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் இந்த மக்களை உசுப்பேற்றும் வேலையை அரசு செய்யக்கூடாது என்பதைத்தான் நான் எச்சரிக்கையுடன் சொல்லுகிறேன் தொடர்ந்து இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த கட்ட அடுத்த கட்ட போராட்டங்களில் பல பிரச்சனைகளை அரசுகள் சந்திக்க நேரிடும் வாக்குரிமை மட்டும் வேண்டும் நாங்கள் என்ன உங்களுக்கு கூஜா தூக்குகின்ற எச்சைகளா காலமெல்லாம் உங்களுக்கு வாக்களித்துவிட்டு பிச்சை வாங்குகின்ற பணாதிகளான நாங்கள் விடுதலை பெற்ற இந்தியாவில் எழுபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் எத்தனை ஆட்சியாளர்களை இந்த பாட்டாளி பேரினம் சந்தித்திருக்கும் எத்தனை ஆட்சியாளர்களை இந்த பாட்டாளி பேரினம் அரியணை ஏற்றி வைத்திருக்கும் இந்த பாட்டாளி பேரினத்திற்கு செய்தது என்னை இவர்கள் எல்லாம் இன்று வரையில் உரிமையற்ற ஓட்டில் நாங்கள் போராட வேண்டிய அவலத்தில் தானே இருக்கிறோம் எங்கள் ஐயா என்ற ஒரு இந்த மாமனிதர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த சமூகம் நாதி என்று கிடந்திருக்கும் என் இளைய சமூகம் இன்று முன்பை போல் இல்லை என் இளைய சமூகம் தெளிவு பெற்றிருக்கிறது என்பது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் நடக்கப் போகின்ற போராட்டத்தின் விளைவுகள் பொறுத்திருந்து பாருங்கள் பெரும் புரட்சியாக இருக்கும் தமிழகத்தில் புரட்சி என்பது தனி மனிதனின் அடி மனதிலிருந்து வெளிவருவது இது வெடித்து சிதறினால் தமிழகத்தில் பல பல இன்னல்களை தமிழக அரசாங்கம் சந்திக்க நேரிடும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உயர்திரு முதலமைச்சர் அவர்கள் வெகு விரைவில் வைப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்கள் ஐயா இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இருந்து உள்ஒதுக்கீடு என்ற நிலைக்கு வந்துவிட்டார் உள்ஒதுக்கீடு எங்களுக்கான விகிதாச்சாரப்படி எங்களுக்கான உள்ஒது ஒதுக்கீடை சரியான அளவில் பகிர்ந்தளித்து விடுங்கள் நீங்கள் அமைத்திருக்கின்ற ஆணையம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த ஆணையம் கொடுக்கின்ற அறிக்கையின்படி பிறகு நீங்கள் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறதோ அதன்படி இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் இப்பொழுது எங்களுக்கான உள்ஒதுக்கீடை மிக மிக விரைவில் இதை முதலமைச்சர் உயர் முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இல்லையெனில் தமிழகம் மீண்டும் ஒரு எண்பத்தி ஏழு போராட்டத்தை சந்திக்க நேரிடும் எவ்வளவு காலத்திற்கு வெட்டி பயல்கள் எல்லாம் வெட்டி வெட்டி பயல்கள் வீண் வாதங்களை சுமத்தி கொண்டிருக்கின்ற அவ்வள நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு காலங்களுக்கு இப்படி பேசிக்கொண்டிருப்பீர்கள் கொண்டிருப்பீர்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதற்கு மட்டும் வன்னிய மக்கள் வேண்டும் உரிமை கேட்டால் அவர்கள் வன்முறையாளர்கள் இல்லையா வன்முறை உரிமை கேட்டு களத்திற்கு வந்துவிட்டால் வன்முறை நடக்கத்தான் நடக்கும் எங்களை அடக்கும் பொழுது அதற்கான பிரச்சனைகள் வெடிக்கத்தான் செய்யும் நாங்கள் உரிமை கேட்கவில்லை என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது மக்களாட்சியின் தத்துவத்தில் என்ன சொல்லி இருக்கிறது அதை எடுத்து வைத்து அதற்கான உரிமையை கொடுங்கள் சட்டநாதன் கமிஷன் ஏற்கனவே அதற்கான அறிக்கையை கொடுத்திருக்கிறது அதன்படி கொடுத்திருந்தாலே இதற்கான உள்ஒதுக்கீடு சாத்தியமாகும் அம்பாசங்கர் ஆணையமும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறது அதை வைத்துதான் அருந்ததியருக்கு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்ததில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியா கொடுத்தீர்கள் அதுவெல்லாம் பேரன்பு கொண்ட பாட்டாளி பேரினத்தின் பெருமக்களே என் உயிரினும் மேலான அன்பு தம்பி தங்கைகளே என் இளைஞர் பெருங்கூட்டமே இனியும் நீங்கள் சிந்திக்க தவறினால் உன்னை கேடு கட்டனை இலக்கி கொண்டு போய் நிறுத்தும் இந்த திராவிட அரசியல் திராவிட அரசியலை காலில் போட்டு மிதியுங்கள் இனி இல்லையெனில் பாட்டாளி மக்கள் கட்சி அரியணை ஏறாத வரையில் உனக்கான உரிமை இனி பெறுவது பெரும் பெரும் கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் திராவிட அரசியலால் தான் இந்த வன்னிய பெரும் சமூகம் இத்தனை இழிவுகளை சந்தித்து வருகிறது உயர் திரு ஐயநாதன் பேசுகிறார் அவர் பேசுவதை கேட்டு பாருங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அவர் எவ்வளவு இழிவாக பேசுகிறார் ரவீந்திரன் சாமி அவர் ஒரு மாமேதை கலைஞர் நமக்கு கலைஞரால் தான் வன்னிய மக்கள் வாழ்வு பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார் கலைஞரால் தான் இந்த இடஒதுக்கீடே இன்று வரையில் மீண்டும் நாம் மீண்டும் நாம் போராட்ட களத்திற்கு வர காரணமே கலைஞர் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் அந்த அந்த இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இடஒதுக்கீடு பகிர்ந்து எம்பிசியாக மாற்றிய போது பிசிஇ எம்பிசியாக மாற்றிய போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இருந்து பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு உருவாக்கப்பட்ட போது சட்டநாதன் ஆணையம் மேற்கோள் காட்டிய மேற்கோள் காட்டியதை போன்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்த முப்பத்தி ஒன்பது சாதிகளுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தால் இவ்வளவு பெரும் பிரச்சனைகளாக உருவாகி இருக்காது அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும் இல்லை என்றால் வன்னியர்களுக்கு பிரித்து இடஒதுக்கீடு அளிக்கலாம் என்று உயர்த்து ஐயா அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையின்படி உயர்த்து கலைஞர் செய்திருந்தால் கூட இந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடு அப்பொழுதே சாத்தியமாக இருக்கும் இன்று எவ்வளவோ நம் உறவினர்கள் நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள் இதுவெல்லாம் நம் ரத்த உறவுகள் இன்று வரையில் அடிமட்டத்தில் கிடப்பது சாராயத்தை ஊத்தி கொடுத்துட்டு ஒரு அரசாங்கம் செய்வது வியாபாரம் சாராய வியாபாரம் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நமக்கு ஊத்தி கொடுத்துட்டு நம்ம சமூகத்து மக்கள் எல்லாம் தான் குடிச்சிரு ரோட்ல விழுந்து கிடக்கான் அதுக்குதானடா நீ நாட்டுல நீ உன்னுடைய உழைப்ப சொல் அவன் அதிகாரத்தை செஞ்சிட்டு இருக்கான் நீ பின்னாடி போய் கொடி பிடிச்சிட்டு இருக்க எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்பது எவ்வளவு காலங்களுக்கு இப்படியே நம் வாழ்வியலை நகர்த்துவது நம் அடுத்த தலைமுறைகளாவது அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை சிந்து என் பாட்டாளி பேரினத்தின் பெருமக்களே போதும் போதும் பட்டது போதும் இனியும் தொடர்ந்து இதே நிலையில் இருந்தால் பின்னாளில் நம் அடுத்த சந்ததிகள் இங்கே மீண்டும் இது ஒரு போராட்ட களத்தை சந்திக்க போராட்டக் களத்தை முன்னெடுக்க நாதியற்று போய்விடும் என்பதையெல்லாம் யோசியுங்கள் இது கடைசி போராட்டமாக இருக்கட்டும் இந்த ஐயாவின் போராட்டத்தை பெரும் லெவலில் முன்னெடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் பல பிரச்சனைகளை இனி நாம் சந்திக்க நேரிடும் இளைய சமூகம் என்னுடைய இளைய சமூகம் சிந்திக்க வேண்டும் எத்தனை பக்கத்தில் இருந்து நீ யோசித்து பாருங்கள் எத்தனை திசையிலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள் உனக்கான உரிமையை நீயே கேட்டு பெறாத போது உனக்காக ஒருவன் குரல் கொடுக்க மாட்டான் என்றால் நீ எங்கே இருக்க வேண்டும் உன் உரிமையை கேட்கின்ற இடத்தில் முதலாக நீ நிற்க வேண்டும் நீ எங்கே நிற்கின்ற உன் உரிமையை யாரெல்லாம் அபகரித்து வைத்திருக்கிறானோ அவன் பின்னே நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான உரிமையை அவன் கொடுத்து விடுவானா கொடுக்க மாட்டான் நீ எங்கே இருக்க வேண்டும் உன்னுடைய உரிமை குரலை உயர்த்தும் இடத்தில் தான் நீ இருக்க வேண்டும் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் இனியாவது சிந்தியுங்கள் ஒன்று கூடுங்கள் இந்த போராட்டம் உனக்கான போராட்டம் உன் உரிமையை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் போதும் இவ்வளவு காலமாய் நாம் அலைகழிக்கப்பட்டது போதும் சமூகத்தில் தமிழ் தேசத்தின் முதல் குடிமக்களான நாம் பூர்வீக தமிழ் மண்ணின் குடிமக்களான நாம் இங்கே உரிமை பறிக்கப்பட்டு அது மறுக்கப்பட்டு நிற்கிறது அதை வென்றெடுக்க நீ ஒன்று கூடா விட்டால் உரிமை அவ்வளவு சாத்தியமல்ல எந்த ஒரு சமூகமும் போராட்ட களம் காணாது உரிமையை மீட்டெடுப்பது வாய்ப்பு மிக மிக குறைவு ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து இந்த உரிமையை மீட்டெடுக்கும் வரை அயராது போராடியே ஆக வேண்டும் மருத்துவர் ஐயாவை தவிர நமக்கு வேறு நாதி இல்லை மற்றவர்களெல்லாம் எங்கிருந்து எதிர் திசையில் பல குரல்களை உயர்த்தி வருகிறார்கள் சிலர்களை சிலரை பார்க்கிறோம் சி என் அண்ணாதுரை என்ற ஒரு மாமேதை வேல்முருகன் என்ற ஒரு மாமேதை இவர்களெல்லாம் இன்று எங்க இருக்கிறார்கள் என்று தெரியாது நமக்கு எதிர் திசையில் இன்று இருந்து நமக்கு எதிரான குரலைத்தான் அவர்கள் பேசி வருகிறார்கள் ஒவ்வொருவரும் யோசியுங்கள் யோசியுங்கள் உனக்கான உரிமையை நீயே கேட்டு பெற வேண்டும் என்றால் நீ போராட்டக்களம் கண்டாக வேண்டும் வேறு வழி இல்லை என்று நாற்பது ஆண்டுகளாய் தொடர்கிறது இன்னும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் இப்பொழுதும் இந்த அரசை நீ நிர்பந்தம் செய்யவில்லை எனில் கேள்விக்குறிதான் இந்த களம் வெற்றி பெற்றாக வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி போராட்டக்களம் மிக பெரும் புரட்சியாக இருக்க வேண்டும் உயர் திரு சின்னையா அவர்கள் சொன்னபடி ஐம்பதாயிரம் இளைஞர்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைவரின் அலுவலகம் முன்பும் குவிய வேண்டும் இதுவரையில் என் முகநூல் பக்கத்திலே பயணித்த என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி பேரினத்திற்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே